இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். பினாங்கை சொந்தம் கொண்டாடும் சனசியை பிரதமர் சாடல். பினாங்கு இன்னும் கெடாவிற்கே சொந்தமானது என தொடர்ந்து கூறி வரும் கெடா மந்திரி பிரசாட்ட ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூரை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடினார். சனுசி முதல் அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு புரிந்து கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என பிரதமர் சொன்னார். தலைவர் என்ற முறையில் பேசும்போது அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன, ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை அவர் புரிந்திருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தம் 300 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன் கையெழுத்திடப்பட்டிருக்கலாம். ஆனால் மலாயா கூட்டமைப்பை நிறுவியதற்கான இறுதி ஒப்பந்தம் உள்ளது, அது மிகவும் தெளிவாக உள்ளது என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதனால் அரசியல் நாடகத்தை தவிர்த்து கெடா சுல்தான் உட்பட அனைத்து மலாய் ஆட்சியாளர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு ஒப்பந்தத்திற்கு அனைத்து தலைவர்களும் மதிப்பளிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். பினாங்கு கெடாவிற்கு சொந்தமானது என்பதால் அவற்றுக்கு இடையே எல்லை இல்லை எனவும், பேராக் மற்றும் பெர்லிசுடன் மட்டுமே கெடா எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் நேற்று சனசி கூறியிருந்தது தொடர்பில் பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்தார். அமைச்சரவை மாற்றம் குறித்து விவாதிக்கப்படவில்லை, படிலா விளக்கம். அமைச்சரவை மாற்றம் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என துணை பிரதமர் ஃபதிலா யூசுப் தெரிவித்தார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக தாம் எதனையும் கேள்விப்படவில்லை என அவர் கூறினார். இது முழுக்க முழுக்க பிரதமரின் பிரத்யோக உரிமையாகும் என அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் நான் ஒரு வேலைக்கால், உத்தரவுக்கு கீழ்ப்படியும் ஒரு சேவகர், அவ்வளவுதான் என தோட்ட மற்றும் மூலப்பொருள் அமைச்சருமான ஃபடிலா தெரிவித்தார். அதே வேளையில் வலுவான மற்றும் நிலைத்தன்மையான அரசாங்கத்திற்காக கடப்பாட்டை சரவா ஜிபிஎஸ் கூட்டணி எப்போதும் கொண்டிருக்கும் என அவர் கூறினார். தாதியர்கள் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், சுகாதார அமைச்சர் தகவல். அடிக்கடி பேச்சு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்திருக்கிறார். தனியார் சுகாதார நலத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி உள்ளதை அரசாங்கம் அறிந்திருப்பதோடு இதனை கவனத்தில் எடுத்துக் கொண்டிருப்பதால் தனியார் துறையுடன் தொடர்ந்து கலந்துரையாடல் நடத்தப்படும் என டாக்டர் சலிஹா தெரிவித்தார். தனியார் துறையினர் தங்களது சேவையை மேம்படுத்துவதற்காக வெளியிலிருந்து அவர்களுக்கு தாதியர்களின் சேவையை பெறுவதற்கும் சுகாதார அமைச்சு உதவும் என அவர் கூறினார். எல்டிசி சாலையில் காரை மோட்டார் சைக்கிள் ஓட்டி உதைக்கும் வைரலான காணொலி தொடர்பில் போலீஸ் விசாரணை. தாமன்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையின் எல்டிபியில் கார் ஒன்றை மோட்டார் சைக்கிள் ஓட்டி உதைக்கும் காணொலி வைரலானதை தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவதை பெடலிஞ்சையா போலீஸ் தலைவர் ஓசிபிடி துணை கமிஷனர் முகமது பக்ருதீன் அப்துல் ஹமீத் உறுதிப்படுத்தினார். மே மாதம் 26ஆம் தேதி கார் ஓட்டுநர் அபாயகரமாக தடம் மாறியதால் ஆத்திரமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி அந்த காரை உதைத்ததாகவும் அன்றைய தினம் 8:50 அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். அதே வேளையில் இச்சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்தவர் விசாரணைக்கு உதவுவதற்கு முன்வரும்படி முகமது ஃபக்ருதீன் கேட்டுக்கொண்டார். ஆசியான் பாரா விளையாட்டுப் போட்டியில் 1452 பேர் கலந்து கொள்வர். June 3 தொடங்கி 9 வரை நோம்பெனில் நடைபெறவிருக்கும் 12வது ஆசியான் பாரா விளையாட்டுப் போட்டியில் 11 நாடுகளைச் சேர்ந்த 1452 விளையாட்டாளர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். இப்போட்டிக்காக மலேசியா 133 விளையாட்டாளர்களை அனுப்புகிறது. தாய்லாந்தின் சார்பில் 304 விளையாட்டாளர்களும் இந்தோனேஷியாவின் சார்பில் 275 பேரும் உபசரணை நாடான கம்போடியாவின் சார்பில் 252 விளையாட்டாளர்களும் கலந்து கொள்கின்றனர். இது தவிர பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சிங்கப்பூர், மியான்மர், லாவோஸ், புரூனை, திமோர் லெஸ்தே ஆகிய நாடுகளின் விளையாட்டாளர்களும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஓட்டப்பந்தயம், பேட்மிண்டன், 5 மற்றும் 7 கலந்து கொள்ளும் கார்பந்து போட்டி, பார்வையற்றவர்களுக்கான கூடைப்பந்து, எடை தூக்கும் போட்டி, நீச்சல், டென்னிஸ், வாலிபால் உட்பட பல்வேறு விளையாட்டுகளும் ஆசியான் பாரா விளையாட்டுப் போட்டியில் இடம்பெற்றுள்ளன. செய்யப்பட்ட நாய் இறந்தது தொடர்பில் முதியவர் கைது.
நெகிரி செம்பிலான் லுக்கூட்டில் கடந்த சனிக்கிழமை நாய் ஒன்று இறந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் முதியவர் ஒருவரை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். இரத்த காயங்கள் ஏற்படும் அளவிற்கு நாய் ஒன்று சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதை கண்டதாக 44 வயது ஆடவர் ஒருவரிடம் இருந்து புகார் பெறப்பட்டதை போர்ட் டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஐடிஷா முகமது குறிப்பிட்டார். அந்நாய் ஒரு காரில் கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டதை அவ்வாடவர் கண்டதாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஐடிஷா குறிப்பிட்டார். இந்த கொடூர செயலால் அந்நாய் உயிரிழந்தது. திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு அந்நாயின் உரிமையாளரான 61 வயதுடைய ஆடவர் போர்ட் டிக்சன் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட வேளையில் ஒரு நாள் தடுத்து வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 428 கீழ் விசாரிக்கப்படுகிறது. காதலியை அடைந்ததற்காக கைது செய்யப்பட்ட ஆடவனின் வீட்டிலிருந்து பலதரப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காதலியை அடித்ததற்காக கைது செய்யப்பட்ட ஆடவனின் வீட்டிலிருந்து பலதரப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல். தலைநகர் கம்போங் பாரு செராசில் காதலியை அடித்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட ஆடவன் ஒருவனின் வீட்டிலிருந்து போலீசார் பலதரப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். நேற்றிரவு 8:10 வாக்கில் அவ்வாடவனை கைது செய்த போது அவனது வீட்டை சோதனையிட்ட போலீசார் 15 கை துப்பாக்கிகள், வேட்டை துப்பாக்கிகள், தோட்டாக்கள், பாராங்கத்திகள், அம்புகள் உட்பட பலதரப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்றியதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஃபருக் இஷாக் தெரிவித்தார். இணையம் வாயிலாக வாங்கப்பட்டதாக நம்பப்படும் அந்த ஆயுதங்களை குருவிகளையும் அணில்களையும் வேட்டையாட அவ்வாடவன் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. முன்னதாக அங்காடி உணவகம் ஒன்றில் உதவியாளராக வேலை செய்யும் 42 வயது பெண் ஒருவர் தம் ஹெல்மெட் தலைக்கவசத்தை கொண்டு தலையிலும் முகத்திலும் தாக்கப்பட்டதாக போலீஸ் புகார் செய்தார். மற்றொரு பெண்ணுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட சம்பவம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது அந்த 45 வயது ஆடவன் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டம், அபாயகர சுடும் ஆயுத சட்டம் உட்பட அதிகரிக்கும் அரிக்கும் பொருட்கள், வெடிபொருட்கள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.